அமெரிக்காவில் எக்கனாமிக்கில் ரொம்பவே பின்தங்கி இருக்கவங்க இல்லைன்னா ஆர்பனேஜஸில் வாழ்ந்துட்டுருக்க கிட்ஸ், பேரண்ட்ஸ் இல்லாமல் கார்டியன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் கேர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால அவங்களுக்கு ஃப்ரீயாக வர ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி அவங்க வியர் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸே ஃப்ரீயாக தான்றப்போ இந்த மாதிரி ஃபுட் வியருக்கெலாம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு சின்ன ஷூ கூட இல்லாமல் வெறும் காலிலே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு அடிப்பட்டு ஹெல்த் இஷ்யூஸும் அந்த சின்ன வயசில் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் மைக் பிரிட்டன் கண்ணுக்கு வந்த உடனே இவர் பண்ண மொதல் விஷயம் என்னன்னா, 28 வருஷமா நைக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை இவர் கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்நாளில் இவர் சம்பாரிச்ச எல்லா சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தேவைகள் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் நேரில் போய் பார்த்து அவங்க கால் அளவு எடுத்து நியூவாக ஒரு லெதர்லேயே ஒரு குட்டி குட்டி ஷூவை மேக் பண்ணி ஒரு லேசஸோட இவரே போய் கட்டி விட்டுருக்காரு. இதில் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றத ஃபீல் பண்ணவர். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆர்பனேஜஸ் ஹெல்ப் பண்ணுற இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களோட சேர்ந்து நிறைய ஏழை நாடுகளுக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகளுக்கும் இவரே கொஞ்சம் எம்ப்ளாயீஸையும் அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி நியூ லெதர் ஷூஸை பண்ணி கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக. இவர் இந்த மாதிரி பண்ண ஷூக்களோட எண்ணிக்கை வந்து 2018 வரைக்குமே கிட்டத்தட்ட 30 லட்சம் கிட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஷூவை வந்து இவர் சப்ளை பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இவரோட இந்த கிரேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ்னால தான் நிறைய ஏழை நாடுகளில் கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஷூ போடுறாங்க.